நமஸ்காரம். சந்தேகம் வருவது இயற்கை தானே? டவுட், எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது, கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளட்டுமா? ஐயம்னு தமிழில் சொல்லுகிறோம். அந்த சந்தேகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஒரு ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரையை படிக்கிறோம். ரெண்டே பக்கங்கள் படிக்க தொடங்குவதற்கு முன்னால் அந்த விஷயத்தை பற்றி நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், தெளிவில்லாமல் இருக்கலாம். படித்து முடிக்கிறோம். ஒன்று, எனக்கு இருந்த கருத்தில் எந்த மாறுதலுமே ஏற்பட்டிருக்க கூடாது, அல்லது ஓரளவு தெளிவு ஏற்பட்டிருக்கலாம், சில சந்தேகங்கள் தீர்ந்திருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் படித்து முடித்தவுடன் ஏற்கனவே இருந்த 4 சந்தேகங்கள் இப்போது 10 ஐயங்களாக ஆகியிருந்தால் நமக்கு நாமே ஒரு பரீட்சை வைத்துக் கொள்வோம். ஒன்றை படித்தவுடன் நம்முடைய ஐயம் கூடுகிறதா குறைகிறதா? பொதுவாக குறைய வேண்டும், அப்பதான் படித்ததன் லாபம். இல்லை இல்லை, எனக்கு இதை கேட்டதிலிருந்தோ படித்ததிலிருந்தோ ஐயம் கூடிவிட்டது, அது 2 காரணங்களால் இருக்கலாம். ஒன்று, சொன்னவர் மொத்தமாக குழப்பியிருக்க வேண்டும். அப்படி என்றால் இனிமேல் அந்த விஷயத்துக்கு காது கொடுப்பாமல் இருப்பது நலம். அவர் எழுதியதை படித்தேன், சொன்னதை கேட்டேன், இருந்த சந்தேகம் வலுத்து விட்டது, அதப்போ நேரம் வீணாகிறதுன்னு பொருள். அந்த விஷயத்தில் நேரத்தை செலவழிக்க கூடாது, கேட்டு லாபம் இல்லை. இல்லை இல்லை, அவர் ஒழுங்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஓஹோ என்று சந்தேகம் வளர்ந்து விடுகிறதோ, அது ஏன் நடக்கும் என்றால், ஒரு புத்தகம் சரியாகத்தான் போட்டிருக்கிறது, ஆனால் படிக்க படிக்க படித்த 2 பக்கத்தில் எனக்கு 20 சந்தேகம் வருகிறது. முதலிலே சொல்லிவிட்டேன், புத்தகமே தப்பாக இருக்கலாம், அப்ப அதன் வழி போகக்கூடாது. இல்லை, புத்தகம் சரிதான், ஏற்கனவே எழுதியதுத்தான் எழுதுகிறார்கள், சொன்னதைத்தான் சொல்லுகிறார்கள், ஆனால் எனக்குத்தான் ஏனோ நிறைய சந்தேகம் வருகிறது என்றால் குற்றம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். குற்றம் என்றால் என்ன சொன்னேன்? அந்த புத்தகத்துக்கு ஒரு நிலையோ 2 நிலைகளோ கீழே செல்ல வேண்டும். நமக்கே சந்தேகம் வருகிறது, அதன் அடிப்படையே புரியாவிட்டால் சந்தேகம் வந்துவிடும். நான் இப்போதுதான் 8வது கணக்கு பாடம் படிக்கிறேன். அதெல்லாம் தாண்டி ஒரு MSc மேத்தமேட்டிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வாசித்து பார்த்தால் கண்டிப்பா பல சந்தேகங்கள் தான் வரும். எனக்கு எப்படி விடை தெரியும்? புத்தகம் சரியாக இருக்கலாம், அப்ப அந்த புத்தகத்துக்கோ அல்லது அந்த சொற்பொழிவுக்கோ நான் தயாராக இல்லைன்னு பொருள். என் மனம் அதை வாங்குவதற்குண்டான தயார் இல்லை. ஒன்னும் தப்பில்லை, இன்னும் அடிப்படைக்கு செல்ல வேண்டும், ஃபண்டமெண்டல்ஸை நன்கு கற்க வேண்டும். மீண்டும் கேட்டு பார்த்தால் அது சரியான புத்தகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நமக்கு ஐயம் வராது. வந்தாலும் 1-2 வரும். அதனால் இந்த பரீட்சை அவரவர் செய்து பார்த்துக் கொள்க. எதை கேட்டாலும், எப்போதாக இருந்தாலும், எதை எடுத்தாலும் எனக்கு சந்தேகமே வருகிறது. அதிகமாக வருகிறது என்றால் இந்த பரீட்சை பண்ணி பார்த்துக் கொள்ளவும். அதற்கு என்ன முடிவாக இருக்க வேண்டும்? ஒன்று, இனிமேல் அந்த எழுத்தை படிக்கக்கூடாது, படித்தால் நமக்கு தான் நேரம் வீண். இல்லை இல்லை, எழுத்து சரிதான் என்று விட்டால் நம்மிடத்தில் குறை, அதையும் சரிப்படுத்தி விடலாம். இன்னும் கீழ் நோக்கி செல்ல வேண்டும், அடிப்படைக்கு செல்ல வேண்டும், அந்த ஃபண்டமெண்டல்ஸை நன்கு வாசிக்க வேண்டும், உறுதிப்படுத்திக் கொண்டு மறுபடியும் மேலே வந்தால் இப்போது அந்த புத்தகம் புரிந்துவிடும். நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுத்தெல்லாமே அப்படித்தான். சில சமயம் வாசித்து பார்க்கும்போது ஒரே சந்தேகமா இருக்கிறது, இப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்னு தோணிக்கொண்டே இருக்கும். அப்படி நமக்கு சந்தேகம் வருவதே ஒரு சிறப்பு என்று மட்டும் நினைத்தே விடாதீர்கள். என்னால் பொதுவாக என்ன சொல்லிவிடுவார்கள், என்ன ஐயம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள். வாஸ்தவம், ஆனால் இது ஐயப்படுவதற்குண்டான சான்றிதழ் அல்ல.
ஓ, ஐயப்படுவதே ஒரு பெருமை. எத்தனைக்கத்தனை சந்தேகம் வருகிறதோ அத்தனைக்கத்தனை கற்கிறோம் என்றெல்லாம் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லை. என்னால் பொதுவாக எழுதப்பட்ட நம் ஆச்சாரியர்களுடைய நூல்கள் எல்லாமே நேரேயே விஷயத்தை தெளிவாக சொல்லுவதற்குத்தான் உள்ளன. இல்லை, ஒன்று புரியவில்லை என்றால் அந்த புத்தகத்திலிருந்தே ஒதுங்கி விடுவது தான் நல்லது, அல்லது அந்த சொற்பொழிவுக்கு காது கொடுக்காதது நல்லது. இல்லை என்றால் நாம் அதிகம் குழம்பி விடுவோம். அதனால் இந்த சந்தேக விஷயத்தை நாமே ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இது நம்ம குடும்பத்திலையும் வரும், வேலை பார்க்கும் இடத்திலையும் வரும். இதை படுவது ஒரு பெருமை என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இது பெருமை, இது புத்தி வளரும். எப்போது? 4 வயசு, 5 வயசு, 8 வயசுக்கு. வயதான பிற்பாடு இந்த சந்தேகங்களே வந்து கொண்டிருக்க கூடாது. வந்து கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டிருந்து பிரயோஜனம் இல்லை. இன்னும் அடிப்படைக்கு சென்று நல்ல நூல்களை வாசித்து அடிப்படையை ஸ்திரப்படுத்தி கொண்டால் சந்தேகம் வராது. குழந்தைகள் தொணதொணாவென்று கேட்கும். அதை நான் குறை சொல்லவே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியாது, கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன், ஒரு குழந்தை அதிகப்படி அழுதாலே லங்ஸ் வளர்கிறதுன்னு சொல்லுவார்கள் பிசிக்கலாகவே. அதை போல சந்தேகப்பட இதென்ன குழந்தைகள் கேட்கும். அந்த கேட்டு கேட்டு தான் புத்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே போல இது இப்படி, இதப்படி, அதப்படி, இது தப்பு என்று நான் 40, 50, 60 சொல்லிக் கொண்டிருந்தால் அப்ப ஏதோ சரியில்லை என்று பொருள். அது ஒன்றும் நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்துவது அடிப்படையை வாசிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர் என்ன ரொம்ப குழப்புகிறார், ஆகவே இந்த நூலுக்கு இனிமே நான் படிக்க முடியாது, ஆச்சாரியர்களுடைய நூல் எது தெளிவாக இருக்குமோ அதை வாசித்துக் கொள்வோம் என்று முடிவெடுக்க வேண்டும். நல்ல சந்தேக விஷயத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஜாகிரதையாக கையாளவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.